முதலாம் பராந்தக சோழன் ஆட்சி கட்டில் ஏறுறார். அவர் ஆட்சிக்கு வந்த உடனேவே அவர் பண்ணக்கூடிய முதல் விஷயமே பாண்டியர்களோட நிலப்பரப்பை கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கைப்பற்றணும் அப்படிங்கிறது தான் அவருடைய முதல் எண்ணம். அவர் என்ன பண்ணுறாரு, பாண்டியர்களோட நிலப்பரப்பை கொஞ்சம் கொஞ்சமாக கைப்பற்றுறதுக்கு உண்டான வேலைகள் பார்க்குறாரு. அவர் போர்களுக்கு வித்திடுறாரு. அப்படி போர்களுக்கு வித்திட்டு 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 பாண்டிய மண்ணில் தீராத போர் உருவாக்கிக்கிட்டே இருக்காரு. பராந்தக சோழன் அடிக்கடி போர் பண்ணிட்டே இருக்கிறதுனால என்ன பண்றாரு நம்ம ராஜசிம்ம பாண்டியன் அப்படின்னா, ஒரு கட்டத்துக்கு மேல பொறுக்க முடியாம இலங்கையில் இருக்கக்கூடிய அரசர்கள் கிட்ட இருந்து ஒரு பெரும் படை திரட்டி போர்க்களத்துக்கு வராரு. அப்படி அந்த போர்க்களத்துல பெரிய போர் நடக்குது. அந்த போர் பாத்தீங்கன்னா யானைப்படைகள் நிறைய எடுத்துட்டு வந்து போர் பண்ண வராரு நம்ம ராஜசிம்ம பாண்டியன். அதை எதிர்த்து சோழ நாட்டில இருந்து நம்ம பராந்தக சோழன் அவருடைய தளபதிகளை மட்டும் அனுப்புறாரு. அந்த தளபதிகள் மூலமா அந்த இடத்துல ஒரு பெரிய வெற்றியும் அடைகிறாரு.